வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். தற்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிந்தாலும் கடந்த ஒன்றரை வருடங்களாக கேது பகவான் உங்க ராசியில் அமர்ந்து கொண்டு பல இன்னல்களை கொடுத்துட்டு இருந்தாரு. கடந்த ஒன்பது வருடங்களாக நீங்க சந்திக்காத பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அதிக பொருள் விரயம், ஏமாற்றம், விரக்தி, துரோகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் தான் அதிக கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னா ராகு பகவான் ஒருபடி மேலே போய் உங்களை வச்சு செஞ்சிட்டாருங்க. படிப்பு, பணம், நட்பு, காதல் எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிருச்சு. நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போச்சு. அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு, மாமியார் மருமகள் பிரச்சனை, ஏன் ஒரு சிலருக்கு விவாகரத்து கூட ஆயிருக்கும். ஒன்றா வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க, இல்லை இருந்த வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க. வருமானம் சுத்தமாக இல்லைங்க, அதனால் ஏகப்பட்ட அவமானம், விரக்தி, வீட்டுக்கு வாட கூட கட்ட முடியாத சூழ்நிலை, கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலை கூட உங்களுக்கு இருந்திருக்கும். இனி கேது பகவான் உங்க ராசியை விட்டு விலகி பனிரெண்டாம் இடமான துலாம் ராசிக்கு போக போறாருங்க. இது மிகவும் நன்மையான விஷயம்தான். இனி சனி மற்றும் குரு மற்றும் ராகு பகவான் அனைவரும் சேர்ந்து உங்களை முன்னேற்ற பாதையில அழைச்சிட்டு போவாங்க. வரும் ஏப்ரல் மாதம் முதல் ராகு உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் கேது உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிற்கும் போக போறாங்க. சரி, ஆறாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு ராகு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை செய்வார் அப்படின்னு பார்க்கலாங்க. ராகு பகவான் ஆறாம் வீட்டிற்கு வருவதால் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் வருங்க. உங்களுக்கு உள்ள பணப்பற்றாக்குறை தீரும். வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. தொழில் ஏற்றங்கள் நன்றாகவே இருக்கும். ராகு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடங்களான உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் தொடர்பு கொள்வதால் தொழில் ரீதியாக நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை தேடி வரும். பனிரெண்டில் அமர்ந்திருக்கும் கேதுவால் வெளிநாடு, வெளிமாநிலம் செல்வதில் சில தடைகள் ஏற்பட்டு பிறகு முன்னேற்றம் கிடைக்குங்க. ராகு முதலில் சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் செல்லும்போது செய்யும் வேலையை விட்டுட்டு புதிதாக சுயதொழில் செய்யும் ஆர்வம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான மகரத்தில் சனி இருப்பதால் சுய தொழில் செய்பவர்களுக்கு சற்று காலதாமதத்தை ஏற்படுத்தி அதன் பின்பு வளர்ச்சியை கொடுப்பார் சனி பகவான். அதனால் அதிக அளவில் முதலீடு செய்யாமல் குறைந்த அளவில் முதலீடு செய்வது நல்லது. ராகு அடுத்ததாக சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் செல்லும் போது நண்பர்கள் மற்றும் மனைவி வழியில் ஆதாயங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்க. வராத பணம் திரும்ப கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். ராகு கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் செல்லும் போது வேலையில் சில தடுமாற்றங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் ஏற்படலாம். சிலருக்கு தூக்கத்தை குறைத்து அதிக வேலை செய்யும் நிலை கூட ஏற்படலாம். தொழில் காரணமாக சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும். கேது உங்க ராசிக்கு பனிரெண்டில் நிற்கும் போது எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக ஜோதிடத்தில் பனிரெண்டாம் இடத்தை அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்திற்கு கேது வரும்போது தொழில் ரீதியாக சரியான நேரத்தில் சாப்பிட முடியாத சூழ்நிலை, தூங்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். கேது முதலில் குருவின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தில் செல்லும் போது உங்களது விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதற்கு கேது பகவான் உதவி செய்வாருங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அது கைக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிதாக காதல் வரும். புதிதாக வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுங்க. பழைய வண்டியை புதுப்பித்து விட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். அடுத்து ராகுவின் நட்சத்திரமான சுவாமி நட்சத்திரத்தில் கேது பகவான் செல்லும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் பேசும்போதும் பழகும் போதும் கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தவரிடம் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக கேது பகவான் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குங்க. கடன்கள் தீரும் காலகட்டமாக இருக்கும். நோய் உங்களுக்கோ அல்லது உங்களோட தாயாருக்கோ இருந்தால் சரியாகுங்க. ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொன், நகை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
தவறான முறையில் பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தை கைவிடுவது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு வருமான தடைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, திருச்சி சமயபுரம் மாரியம்மனை வருடத்திற்கு ஒரு தடவை வணங்கி வந்தால் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.